10 கோடி அனைவருக்கும் ஜே பதிவுகளின் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். இப்போ நம்ம கொடைக்கானலில் உள்ள குறிஞ்சி ஆண்டவர் திருக்கோவிலில் தான் நம்ம தரிசிக்க போகிறோம். இது கோபுர தரிசனம், வணங்கிக்கோங்க. இதோடைய இடது பக்கம் பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோவிலோடைய மலை வந்து தரிசனம் கிடைக்கும். இங்கே ஒரு பக்தர் வந்து டெய்லி வந்து சாமி கும்பிடுவார். சில சமயம் பனிமூட்டமாக இருக்கும் பொழுது அங்கே வந்து நாள் கணக்காக 8 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படி இருக்கிறதுனால சில சமயம் வந்து தரிசனம் பண்ணவே முடியாமல் போயிடும். இப்போ நம்ம வந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா பனிமூட்டம் கம்மியாக இருக்குது. காலைல இத்தனைக்கும் ஒரு 8 மணி இருக்கும், பனிமூட்டமே இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பனி மூடி இருந்துச்சு. இந்த ரெண்டு மலைக்கு நடுவில் தான் அந்த பழனி ஆண்டவருடைய கோவில் இருக்கும். அந்த பக்தர் இங்கே தான் வந்து தரிசனம் பண்ணிட்டு போவார். சில சமயம் இப்படி நாள் கணக்காக இருக்கும் பொழுது எங்கே நம்ம இப்படி சாமி கும்பிடாமல் வேறு வேலையை செய்யாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு முருகன் அவங்க கனவுல வந்து குறிஞ்சி மலர்களுக்கு இடையில், இந்த இதுதான் குறிஞ்சி செடி, இதிலிருந்து தான் அந்த குறிஞ்சி மலர் பூக்கும், இந்த இடையில் எனக்கு ஒரு முருகன் ஆலயத்தை எழுப்புங்க அப்படின்னு அந்த பக்தரோட கனவுல வந்து சொன்னதுனால தான் இந்த குறிஞ்சி ஆண்டவர் கோவில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது 1928 வாக்கில் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் பழமையான கோவில். கோயிலுடைய முன்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மயில் சிலையும் அதற்கு பின்னாடி கொடிக்கம்பும் வேல் இருக்கும். அப்புறம் கோயிலில் வந்து நவகிரகங்கள், சிறு சிறு சாமி சிலைகள்லாம் இருக்கும். ராஜ அலங்காரத்தில் குறிஞ்சி ஆண்டவர் எப்பயுமே தரிசனம் கொடுத்துட்டு இருப்பார். கண்டிப்பாக கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த கோவிலை தரிசனம் பண்ணுங்கள், ரொம்ப இதாக இருக்கும். பக்கத்துலேயே வந்து பழனி மலையையும் தரிசனம் பண்ணலாம். கிட்டத்தட்ட இது வந்து நவகிரகம். நிறையா பேர் இங்கே நேற்று கடன்லாம் செய்கிறாங்க. பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா மொட்டை அடிக்கிறது, அப்புறம் சமைச்சு சாப்பிட்றது, காது ஊத்துறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஊரில் உள்ளவங்க, வெளியூர்லேருந்து வர்றவங்களும் இங்கே இந்த மாதிரி நேற்று கடன்லாம் செய்கிறாங்க. இந்த கருங்கல் கட்டடம் தான் முத கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம்தான் மற்ற கட்டடங்கள்லாம் நாள் போகல எழுப்பி வந்திருக்காங்க. இது நவகிரகங்கள், தரிசனம் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா பெருமாள் இருக்கார். அப்புறம் ரெண்டு பக்கமுமே குறிஞ்சி மலர்களுடைய இது இருக்கும். கடைசியாக 2018 தான் இங்கே வந்து குறிஞ்சி பூ மலர் பூத்திருக்கு. இது 11 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பூக்கக்கூடியது. அப்புறம் சில மலர்கள்லாம் இருக்குது, அங்கேயே போர்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்து இது பண்ணிக்கலாம். கண்டிப்பான முறையில் வந்தீங்கன்னா குறிஞ்சி ஆண்டவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு குறிஞ்சி மலர் பார்க்க முடியலனாலும் குறிஞ்சி செடி அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம இது பண்ணலாம். இதோட பாயிண்ட் வியூ சூப்பராக இருக்கும். இந்த மலை மேலேருந்து பார்த்தீங்கன்னா சுற்றி மலை நல்ல இதாக இருக்கும். பனி பொழிஞ்சாலும் நமக்கு நல்லாயிருக்கும், பனி இல்லைனாலும் நல்ல ஒரு தரிசனம் கிடைக்கும். கண்டிப்பான முறையில் கொடைக்கானல் வந்தீங்க அப்படின்னா இந்த தரிசனத்தை பாருங்கள். முருகனோட அருள் உங்களுக்கு என்றும் கிடைக்கும். உள்ளே வந்து முருகனை வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க, ஆனால் ஃபோட்டோகிராஃப் கொடுத்துருக்காங்க, கடைசியில் டச் பண்ணியிருக்கேன். எல்லோரும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.